Good morning to all. Welcome to Mohan Punitha Nursing Academy. Today, important one in the radiant warmer. This one is the used in the important newborn care instruments. முதலில் வெதுவெதுப்பான சுற்றுப்புறத்தை அளிக்கும் வழிமுறைகள் என்னவென்றால் பிறந்த குழந்தையின் 50-60 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குமாறு 200 வாட்ஸ் பல்பை தலைக்கு மேல் பொருத்த வேண்டும். இதுவே ரேடியன்ட் வார்மர் மெத்தட் என்று கூறுகிறார்கள். அல்லது பிறந்த குழந்தையை உடல் சூடேற்றும் இயந்திரத்தின் ரேடியன்ட் வார்மர் கீழ் வைக்க வேண்டும். முக்கியமான ஒன்று என்னவென்றால் குளிர்காற்று வீசுவதை தடுக்க குழந்தை பிறப்பதற்கு முன்பாக எல்லா ஜன்னல்களையும் மூடி மின் விசிறியையும் நிறுத்திவிடவும். அதன் பிறகே ரேடியன்ட் வார்மர் ஸ்விட்ச் ஆன் இன் தி பர்டிகுலர் வார்மர் பெட் யூஸ்டு இன் தி நியூபார்ன் பேபி கேர். பேபி கார்னர் யூட்டிலைஸ்டு இன் தி ரேடியன்ட் வார்மர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் இரண்டு One words presented in the one mark question. Dash centimeter used in the radiant warmer. 50 to 60 centimeter. Another one question. How much watts used in the radiant warmer bulb? 200 watts. Thank you friends. Please watch my video. Click bell button and subscribe my channel. Thank you.